ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்கோ, ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ. இத்தோட திமுக முடிஞ்சதுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க. அப்ப தலைவர் கலைஞர் சொன்னார், கருணாநிதியின் வாழ்வே முடிந்து விட்டாலும் கழகத்தின் வாழ்வு முடியாது என்ற அளவுக்கு கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். கள்ளக்குடி கொண்டு கன்னித்தமிழ் வென்று உள்ளம் குடிகொண்ட கழகம், வில்லும் வாளுமின்றி வெல்லும் திறம் கொண்ட வெற்றி பலகண்ட கழகம், அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம், பின்னர் கலைஞர் தலைமை தந்த கழகம், அன்று பிள்ளை நிலவான கழகம், இன்று பபல விழா காணும் கழகம். கழகம் நல்ல கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திருப்பணி என்றும் தொடரும். இப்படி என்னை தலை நிமிர்ந்து முழங்க வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட தீரர்கள் அனைவரும் வாழும் திசையை நோக்கி வணங்குகிறேன். உங்களுடைய வேவையாலும் இரத்தத்தாலும் மூச்சு காற்றாலும் உழைப்பாலும் தான் இத்தனை ஆண்டு காலம் கழகம் தலை நிமிர்ந்து நிற்குது, கம்பீரமா நிற்குது. அப்படிப்பட்ட தியாகத்தின் உருவமான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உள்ளத்துக்கும் இல்லத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். நீங்க இல்லாம கழகம் இல்லை, நீங்க இல்லாம நான் இல்லை. அந்த நன்றி உணர்ச்சியோடு தான் உங்க முன்னாடி நான் கம்பீரமாக நின்றுகிட்டு இருக்கிறேன். இந்த எழுச்சிமிகு முப்பது விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள என்னுடைய ஆருயிர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களை, கழக பொருளாளர் என்னுடைய சகோதரர் டி ஆர் பாலு அவர்களை, முதன்மை செயலாளர் கே என் நேரு அவர்களை, துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்களை, கா பொன்முடி அவர்களை, ஆ ராசா அவர்களை, என்னுடைய அருமை தங்கை அருமை குறிய அன்புக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்களை, அந்தியூர் செல்வராஜ் அவர்களை, இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட பல்வேறு அணைகளின் நிர்வாகிகளை, விருதுகளை பெற்றுள்ள விருதாளர்களை, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை, தலைமை கழக நிர்வாகிகளை, ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தின் செயலாளர்களை, நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை, என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பவள விழா முப்பெரும் விழா, இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாடு போல், எழுச்சி மிகுந்த மாநாடு போல் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாராத்தான் அமைச்சர் மாண்புமிகு மாசு அவர்கள், சைதாப்பேட்டை என்பது தலைவர் கலைஞருடைய தொகுதி, அதுவும் ரெண்டு முறை வென்ற தொகுதி. அந்த தொகுதியோட உறுப்பினரான மாசு கிட்ட எந்த பணியை கொடுத்தாலும் ரெண்டு மடங்கு உத்வேகத்தோடு செஞ்சு காட்டுவார் என்பதற்கு இந்த பபல விழா நிகழ்ச்சியை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாசுவுக்கும்
அவரோட தோளோட தோல் என்று தொண்டாற்றி இருக்கக்கூடிய சென்னை தெற்கு மாவட்ட கழக செயல் வீரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 14 நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடிச்சிட்டு கடந்த 14 தேதி சென்னைக்கு திரும்பின. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நானும் தம்பி டிஆர்பி ராஜா அவர்களும் அமெரிக்காவுக்கு சென்றோம். சென்றோம்னு சொல்றதை விட வென்றோம்னு தான் சொல்லணும். பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளும் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. அதை எண்ணி அடைந்த மகிழ்ச்சிக்கு எனக்கு அளவே கிடையாது. அதே போல எனக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் கொடுத்த வரவேற்பு என்பது இந்தியாவின் மற்ற மாநில மக்களும் சோசியல் மீடியாவில் வியந்து பேசுற அளவுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கு காரணம் நாம என்னைக்கு மக்களோட மக்களா இருக்கும். 1956 1966 என்னோட 13 வயசுல கோபாலபுர இளைஞர் திமுகவை தொடங்கி 53 ஆண்டு காலம் இயக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் தான் இன்று பவளவிழா காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தலைவரா இருக்கிறது. கருப்பு சிவப்பு கொடியும் உடன்பிறப்புகளோட அரவணைப்பும் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுவதும் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் என்ற தகுதி எனக்கு வழங்கினவங்க கழக உடன்பிறப்புகளான நீங்க தான். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற மாபெரும் தகுதியை வழங்கினவங்க தமிழ்நாட்டு மக்கள். கழகமும் தமிழ்நாடும் என்னோட இரு கண்கள்னு நான் செயல்பட்டு வர்ற இந்த நேரத்தில் கழகத்தினுடைய பொலவிழாவை கொண்டாடுறது எனக்கு கிடைச்ச பெருமையாக, என்னுடைய வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் திராவிட மாதமாகவே நான் கொண்டாடிக்கிட்டு வரோம். பகத்திரி புகழவன் தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் பிறந்தகை அண்ணா பிறந்த நாள், அறிவி இயக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான நாள் ஆகிய மூன்றையும் நினைச்சு முப்பெரு விழாவாக தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டாட தொடங்கினார். இந்த விழாவுக்கு மகுடம் வைத்தார் போல கழகத்தோட தீரர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிப்பார். பவள விழா ஆண்டான இந்த ஆண்டு முதல் என்னுடைய பேரிலான விருது 6வதாக சேர்க்கப்பட்டிருக்கு. 6வது முறையா கழக ஆட்சியை நான் அமர்த்தின என்பதற்காக இது வழங்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. விருதுகள் பெறக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில பெருமைக்குரியவர்கள். தந்தை பெரியார் விருதை திருமிகு பாப்பமானவர்கள் பெற்றிருக்கிறார். அவர் உடல்நிலை காரணமாக அவரால் வர முடியல என்றாலும் அவருடைய சார்பில் அவருடைய குடும்பத்தைச் சார்ந்த ஒருத்தர் அந்த விருதை பெற்றிருக்கிறார். பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினவங்களே பெண்கள் தான். அந்த வகையில் ஒரு பெண் பெறுவது மிக மிக பொருத்தமானது. கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து கழகத்தில் தொண்டவா சேர்ந்து கழக நடத்தின எல்லா போராட்டங்களையும் பங்கெடுத்து 108 வயசுலேயும் கழகத்துடைய அடையாளமாக மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அடையாளமாக திருமிகு பாப்பம்மாள் அவர்கள் விளங்குகிறார். அடுத்து பேரறிஞர் அண்ணா பேரில் விருதயம் அறந்தாங்கி மிஸ்ஸா ராமநாதன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களை இணைச்சு 1964 கழகத்துக்கான தன்னோட தொண்டை தொடங்கினார் நம்முடைய ராமநாதன் அவர்கள். மொழிப்போர்ல கலந்துகிட்டார். 1976 மிசா கைதியாக ஓராண்டு காலம் சிறையில் இருந்ததோடு
கழகத்தோட எல்லா போராட்டங்களையும் பங்கெடுத்து தியாகத்தோட அடையாளம் தான் நம்முடைய ராமநாதன் அவர்கள். தலைவர் கலைஞர் பெயரிலான விருதை, தலைவர் கலைஞரவர்களால் ஆழ்வார் என்றும் என்னால் திராவிட ஆழ்வார் என்றும் அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஜெகத்ரட்சன் அவர்கள் பெற்றிருக்கிறார். இதயத்தோட ஒரு பக்கத்தை கலைஞருக்கும் இன்னொரு பக்கத்தை ஆழ்வார்களுக்கும் அர்ப்பணிச்சவர் நம்ம ஜெகத்ரட்சன் அவர்கள். பள்ளி காலத்தில் இந்திய எதிர்ப்பு போரில் பங்கெடுத்தவர், கல்லூரி காலத்தில் பெரியாரை சந்தித்த காரணத்தினால கல்லூரியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். அதனால தான் இத்தனை கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை ஜெகத்ரட்சன் தொடங்கினாரா என்பது நமக்கு சந்தேகமா இருக்கு. கல்வி நிலையங்கள், இலக்கிய பணிகள் எது இருந்தாலும் அரசியலையே முழுமூச்சா கொண்டு கலைஞரே சரணம்னு பணியாற்றும் கலைஞருடைய பக்தர் இவர். எத்தனையோ சோதனைகள், மிரட்டல்கள், நெருக்கடிகள் அவருக்கு வந்துச்சு, இன்னும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அச்சம் இல்லாமல் யாரோடும் சமரசம் ஆகாம கழகமே துணை கம்பீரமாக செயல்படக்கூடியவர் நம்முடைய ஜெகத்ரட்சன் அவர்கள். அதனால அவருக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் பெற்றிருக்கிறார். மொழி போராட்டத்தில் பங்கெடுத்ததுக்காக பள்ளி மாணவராக கைது செய்யப்பட்டவர். பள்ளியில படிக்கும் போது மரபு கவிதைகளை எழுதுற அளவுக்கு திறன் அவருக்கு இருந்துச்சு. உணர்ச்சி மிக்க கவிதைகளை தீட்டுவார், தீட்டி வரக்கூடியவர். இதை எல்லாத்தையும் விட தொலைக்காட்சி விவாதங்கள்ல சிங்கமென சீறி கழகத்தோட கொள்கைகளை, நிலைப்பாடுகளை நிலைநிறுத்துவார். புரட்சி வாதங்களை வைக்கக்கூடிய அவருக்கு புரட்சி கவிஞர் விருதை வழங்கியிருக்கிறோம். அடுத்து பேராசிரியர் விருத என்னுடைய இனிய தோழன் வி பி ராஜன் பெற்றிருக்கிறார். 1969 ஆண்டு தன்னுடைய கிராமத்தில் அண்ணா அறிவாலயம் என்ற படிப்பகம் தொடங்கினவர் வி பி ராஜன். 1972 முதல் கழகத்தில் தீவிரமாக பணியாற்றினவர். 1980களில் நான் இளைஞரணியை வழிநடத்த தொடங்கின காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்றார். மேடைகள் ஏறுனா எதிரிகளுக்கு பிபியே எகிற வைப்பார். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு புலிக்குட்டின்னு பெயரை வச்சு அழைத்தார். அவருக்கு இனமான பேராசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து என்னுடைய பெயரிலான விருது ஒன்றிய முன்னாள் அமைச்சர், என்னுடைய அருமை சகோதரர் எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் பெற்றிருக்கிறார். 1962 தலைவர் கலைஞர் அவர்கள் தஞ்சை தொகுதியில் போட்டியிட்டப்போ பள்ளி சிறுவனாக இருந்து உதயசூரனுக்கு வாக்கு கேட்டு அங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் என்னுடைய அருமை சகோதரர் பழனிமாணிக்கம் அவர்கள். மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவர், மாணவர் திமுகவில் இணைந்து வேகமாக பணியாற்றியவர், 6 தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஒன்றிய அமைச்சர், பல்வேறு பொறுப்புகள் மூலமா கழகத்துக்கு பெருமை சேர்த்த பழனிமாணிக்கம் அவர்கள் எனது பெயரிலான விருதை பெறுவது எனக்கு பெருமையா இருக்கு. விருது பெற்ற அனைவரையும் தலைமை கழகத்தின் சார்பில், கழக அமைப்புகளின் சார்பில், கழக உடன்பிறப்புகளின் சார்பில் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்களை பார்த்து எங்களுக்கே விருது கிடைச்சது போல மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுதோறும் விருதுகள் வழங்குகிறோம் என்றாலும் இது கழகத்தோட புகழ்விழா ஆண்டில் வழங்கப்படுவது விருது என்பதால இதுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு. உங்களை போன்றவர்களுடைய உழைப்பால் தான் கழகம் இந்த உன்னதமான இடத்துக்கு வந்திருக்கு. ஒரு ஏக்கம் 75 நிலைச்சு நிற்கிறதும், ஒரு ஏக்கம் 75 கழிச்சும் கம்பீரமாக காட்சியளிக்கிறதும் சாதாரணமான சாதனை இல்லை. இதுக்கு முழு முதல் காரணம் நம்முடைய அமைப்பு முறைதான் என்பதை நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன். 1977 சட்டமன்ற தேர்தலில் கழகம் தோற்ற போது இத்தோடு திமுக முடிஞ்சதுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க. அப்போ தலைவர் கலைஞர் சொன்னார், கருணாநிதியின் வாழ்வே முடிந்து விட்டாலும் கழகத்தின் வாழ்வு முடியாது என்ற அளவுக்கு வலிமை மிகுந்த வாய்ப்பு
அப்படிப்பட்டவர் அமைப்பை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார். லட்சம் கிளைக்கழகங்களை கொண்டது நம்ம தலைமை கழகம். இன்றைக்கு நாங்கள்லாம் தலைமை கழகத்தில் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு அடித்தளம் இருக்கிறது, அந்த அடித்தளத்தில் இருக்கிற கிளை கழகங்கள். அடைக்கட்டுமான சாங்கா இருந்தாதான் மேல்கட்டுமானமும் வலிமையாக இருக்கும். அந்த அடித்தளத்தை பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இன்னும் எத்தனையோ தலைவர்களும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தலைவர்கள் எத்தனையோ தளபதிகள் தளபதிகளை போராளிகளை வீரர்களை உருவாக்கி சென்றிருக்காங்க. தலைவன் தொண்டன் இல்லாம அண்ணன் தம்பி என்ற பாச உணர்வோடு இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு. உலகத்தில் எந்த அரசியல் இயக்கமும் உடன்பிறப்பு என்ற பாச உணர்வோடு கட்டமைக்கப்படலை. அந்த பாச உணர்வு தான் நம்ம எல்லோரையும் இயக்குது. திராவிட கொள்கையை ஊற்றின பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முறை கோட்டையை கொண்டு வந்து முன்னேற்ற கழகத்தை நிலைநிறுத்தினார். அதைத் தொடர்ந்து 4 முறை நாட்டை ஆளும் வாய்ப்பு ஏற்படுத்தி காட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். 6வது முறை அரியணை ஏற்றக்கூடிய அந்த கடமையை செய்கிற கட்டளையை என் தோளில் விழுந்துச்சு. லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளின் துணையோடு பெரும்பான்மையான தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்று திராவிட மாத ஆட்சியை நாம் நடத்திட்டு இருக்கோம். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.